பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். உனக்கான மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னுடைய தோற்றம் புதிய பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர், புகழ், வசதி, வாய்ப்புகளோடு திகழப் போகிறாய். எதை பற்றியும் யோசிக்காதே. உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து இருக்கிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, அப்படி வரவும் முடியாது. நான் உன்னை வரவழைத்தேன். என் குழந்தையே, உன் துயரங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். இன்றைய சூழ்நிலை எண்ணி கலங்காதே, நான் இருக்கிறேன். நீ வாழ்வில் வெற்றி பெற நினைத்தால் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்தால் அதுதான் முடிவு என்று அர்த்தம் இல்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று மனம் வருந்தாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து. உனது தற்போதைய நிலை, இதற்கு முன் இருந்த நிலை, என்றும் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. தான் என்ற கர்ப்பத்தை விட்டுவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி பார்க்க போகிறேன். கலங்காதே, அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்று நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ, அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது. இனி கலங்காதே, எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன்.